நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுல்லான் டிவி. தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு என்னுடைய ஆரியரண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு கழகத்தின் அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே, இணையமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவர்களே, துணையமைப்பு செயலாளர்கள் ஆஸ்டின் அவர்களே, தாயகம் கவி அவர்களே, தென்மண்டலத்தை சார்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்களே, தென்மண்டலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இரத்த நாளங்களாக பணியாற்றிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியின் வீரர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகையனில் கூற்றம் வரினும் தொலையான் என்ற கலித்தொகைக்கு இலக்கணமா வீர மிகுந்த இந்த ராமநாதபுரம் மண்ணில் கழக தீரர்களான நாம கூடியிருக்கிறோம். சேது மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கும் இறையியல் வளர்ச்சிக்கும் ஆற்றிய தொண்டு காலத்தால் அழிக்க முடியாதது, மறக்க முடியாதது. இந்த மண்ணை காக்கும் பெரும் போர்ல 12 வயதான ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் ஈடுபட்டார். தன்னாட்சி பெற்ற நாடாக இருந்த இந்த சேது சிமையின் உரிமையை பறிச்சவங்களையும் தன்னை திருச்சி சிறையில் அடைச்சவங்களையும் பழிவாங்க சேது மன்னர் திட்டமிட்டார். சிறையில் இருந்தபடியே மக்கள் எழுச்சி வர வைத்தார். மன்னருடைய கட்டளையை மனசில் வச்சு ஒரு பெரும் போரைய மக்கள் நடத்தினாங்க. ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 42 நாட்கள் விடாம அந்த பெரும் போரை செஞ்சாங்க. திருச்சியில் இருந்தா அவரை ஒவ்வொருத்தரா வந்து பார்ப்பாங்க என்பதால சென்னையில் செஞ்சாஜி கோட்டைக்கு இழுத்துக்கிட்டு போய் தனிமை சிறையில் அடைச்சி வச்சது பிரிட்டிஷ் அரசு. 14 வருஷம் தனிமை சிறையில் இருந்து சிறையிலேயே மரணமடைஞ்சார் அவர். எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைச்சி கொல்லப்பட்டார் சேதுமன்னர். இத்தகைய சேதுபதி மன்னர் அவரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு சேதுபதி நகர் பெயர் சூட்டினவர் தான் நம்முடைய நெஞ்சில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த சேது சீமைக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்ச ஆட்சி நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இங்க எல்லோரும் குறிப்பிட்டாங்களே, ஒரு காலத்தில் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லப்பட்ட இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இந்த அடியன் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தோம். வேளாண் வளர்ச்சிக்காக பார்த்திபனூர்ல மதகு அணை கட்டுவோம். முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன் கோரிக்கை எடுத்து 500 கிலோமீட்டர் கிராம சாலைய நெடுஞ்சாலையா தரம் உயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற வகையில் மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தணும்.
தேவி பட்டணம் அண்ணா அரசு பொறியியல் கல்லூரி, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனை, சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாவட்டத்தில் 5000 சுனாமி மறுவாழ்வு குடியிருப்புகள், உயர்மட்ட பாலங்கள், பாலைவன பூங்கா, இப்படி நம்மோட அரசு செய்த பல திட்டங்களால தான் பின்தங்கி இருந்த இந்த மாவட்டம் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கு. 18 காலம் ஓடாமல் இருந்த ராமநாதபுரம் ராமநாத சுவாமி தங்கத்தேரை ஓட வச்சதும் நம்ம ஆட்சி தான். தென்பாண்டி மண்டலத்தில் வாக்குச்சாவடி முறை கூட்டத்தை நடத்தணும்னு சொன்ன உடனே ராமநாதபுரத்தில் நடத்தலாம் என்று எல்லோரும் ஒருமனதாக முடிவெடுத்தோம். அது சரியான முடிவு தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் நீங்க இங்க கூடியிருக்கீங்க. இது போலவே தேர்தல் களத்திலும் சரியான முடிவுகள் கிடைக்க செய்வீங்கன்னு நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை மிகுந்த எழுச்சியோடு உணர்ச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இளைஞர் அணிக்கு நான் பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுக்க நான் சுத்தி கழகக்கொடி ஏத்திக்கிட்டு இருந்த காலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்ல கொடியேற்றி பேசினேன். அப்போதான் நம்மளோட ஐபி அவர்களை நான் பார்த்தேன்.